ஹலோ, வெல்கம் பேக் டு அந்த ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எனிஎஃப்சி வெர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் வெர்சஸ் ஐஎஸ்எல் சீசன் 10 மேட்ச் 41 ரிவ்யூ தான் இது. சென்னை எனிஎஃப்சி அட்டாக்ல நல்லா விளாண்டுருக்காங்களா அகேன்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் வெர்சஸ் அப்படின்னு நமக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சென்னை எனிஎஃப்சி வெர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் வெர்சஸ் ஐஎஸ்எல் சீசன் 10 மேட்ச் 41 ரிவ்யூ தான் இது. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். சென்னை எனிஎஃப்சி இதில் 3 கோலை ஸ்கோர் பண்ணாங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் வெர்சஸ் 3 கோல் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்ச் ட்ரா ஆயிடுச்சுங்க. இதில் சென்னை எனிஎஃப்சியோட கோல் ஸ்கோரர்ஸ் யாராருன்னு பார்த்தலாம். சென்னை எனிஎஃப்சி கோல் ஸ்கோர் பண்ணது ஃபஸ்ட் நிமிட்டில் ரஹீம் அலி, அதுதான் சென்னை எனிஎஃப்சியோட ஃபஸ்ட் கோல். சென்னை எனிஎஃப்சியோட செகண்ட் கோலில் ஜார்டன் முறை 13th நிமிஷத்தில் ஸ்கோர் பண்ணார். அப்புறம் ஜார்டன் முறை 24th நிமிஷத்தில் சென்னை எனிஎஃப்சியோட தேர்ட் கோலை ஸ்கோர் பண்ணார். அதே கேரளா பிளாஸ்டர்ஸ் வெர்சஸ் யாரெல்லாம் கோல் ஸ்கோர் பண்ணான்னு பார்த்தலாம். அவங்களுக்கு கோல் ஸ்கோர் பண்ணது டிமான் டாக்கோஸ் 11th நிமிஷத்தில் பெனால்ட்டி மூலமாக, அப்புறம் பெப்ரா 38th நிமிஷத்தில் அவங்களோட செகண்ட் கோலை ஸ்கோர் பண்ணார். அப்புறம் டிமான் டாக்கோஸ் 59th நிமிஷத்தில் அவங்களோட 3rd கோலை ஸ்கோர் பண்ணார். சென்னை எனிஎஃப்சி வெர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் வெர்சஸ் இந்த மேட்ச் 3-3 ட்ரா ஆயிடுச்சு. சதன் டெர்பி ஒரு ட்ராவில் முடிஞ்சிச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்னு சொல்லி தான் அவனுங்க. ஆனால் சென்னை எனிஎஃப்சி ஆகட்டும் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஆகட்டும் ரெண்டு டீமுக்கும் இது செகண்ட் ட்ரா இன் ஐஎஸ்எல் சீசன் 10ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் லெவன் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எனிஎஃப்சியோட ஸ்டார்டிங் லெவன் பார்ப்போம். சென்னை எனிஎஃப்சியோட ஃபார்மேஷன் 4-2-3-1. இதில் சென்னை எனிஎஃப்சியோட கோல் கீப்பர் டெப்ஜித்துங்க. அப்புறம் 4 டிஃபெண்டர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா, அன்கீத் முகர்ஜி, லசாத் சிற்கோவித், பிக்கா ஷேமோன், அஜித் குமாருங்க. இதுதான் சென்னை எனிஎஃப்சியோட 4 டிஃபெண்டர்ஸ். அடுத்த ரெண்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா, ஆயுஷ் அதிகாரி, கிறிஸ்டன் பச்சோ. அப்புறம் 3 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா, ரஹீம் அலி, ரஃபேல் ஸ்குருல்லாரோ, மின்தாய்ங்க. அப்புறம் நம்மளோட ஸ்டெய்கர் ஜார்டன் முரேங்க. சென்னை எனிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ரயான் எட்வர்ட்ஸ் இந்த மேட்ச் சஸ்பெண்டட், ஸோ அவரும் அல்ல. அப்புறம் ஆகாஷ் சங்வான் அவருக்குமே ஒரு இன்ஜுரிங்க, ஸோ அதனால் அவரும் அல்ல. ஜார்டன் முறை ஆடமாட்டார்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா ஜார்டன் முறை இந்த மேட்ச் ஆடினார். ஸோ இதுதான் சென்னை எனிஎஃப்சியோட ஸ்டார்டிங் லெவனை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸோட எஃப்சியோட ஸ்டார்டிங் லெவன் வந்துடும். அவங்களோட ஃபார்மேஷன் 4-4-2. இதில் அவங்களோட கோல் கீப்பர் சச்சின்ங்க. அவங்களோட 4 டிஃபெண்டர்ஸ் பிரபீர், ஹாரிப்ரம், மிலோஸ், நச்சுவா. அப்புறம் 4 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் அவங்களுக்கு யாரான்னு கேட்டிங்கன்னா, ராகுல், விபின், டேனிஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரி அண்ட்லூனா. அவங்களோட ரெண்டு ஸ்டேக்கர்ஸ் பெப்ரா, டிமிட்ரோஸ்ங்க. இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் லெவனாகவே இருந்துச்சு. டிமான் டாக்கோஸ் இந்த மேட்ச் உள்ளே வந்தார். அப்புறம் அவங்க பிரீத்தம் கோட்டில் ஏன் வெளில உட்கார வச்சாங்கன்னே தெரில. பிரீத்தம் கோட்டல் இல்லாமல் கேரளா பிளாஸ்டர் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு மேட்ச்சில். ஸோ அதுதான் நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட ஸ்டார்டிங் லெவனை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட மேட்ச் ஸ்டார்ட், சென்னை எனிஎஃப்சி கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட மேட்ச் ஸ்டார்ட் என்னப்பா சொல்லுது அப்படின்னு பார்த்தலாம். இதில் சென்னை எனிஎஃப்சி 9 ஷாட் எடுத்திருக்காங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 15 ஷாட் எடுத்திருக்காங்க. ஷார்ட் ஆன் டார்கெட் சென்னை எனிஎஃப்சி 4ங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 5 ஷார்ட் ஆன் டார்கெட். பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்னை எனிஎஃப்சி 41% தான். அதே கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 59%ங்க. பாசஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எனிஎஃப்சி 261 பாசஸ், கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 367 பாசஸ்ங்க. பாசிங் அக்யூரசி சென்னை எனிஎஃப்சி 67%, அதே கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 71%ங்க. ஃபவுல் சென்னை எனிஎஃப்சி 11 ஃபவுல் பண்ணாங்க, அதே கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 15 பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எனிஎஃப்சி 9 கார்னர்ஸ் எடுத்திருக்காங்க, கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 5 கார்னர்ஸ் எடுத்திருக்காங்க. சென்னை எனிஎஃப்சியோட கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி ஷார்ட் ஆகட்டும், ஷார்ட் ஆன் டார்கெட் ஆகட்டும், ரெண்டுத்திலுமே அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை எனிஎஃப்சியோட கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி ஸ்டார்ட்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மேட்சோட ஸ்டார்ட் அதுதாங்க, இந்த கதை தான் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் முழு மேட்சோட கதையை சொல்லாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ரெண்டு ஆஃபாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்னை எனிஎஃப்சியோட அட்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம். சென்னை எனிஎஃப்சிக்கு அட்டாக்கில் ரொம்பவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை சென்னை எனிஎஃப்சி கொடுத்தாங்கன்னு சொன்னோம். சென்னை எனிஎஃப்சி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அட்டாக்கில். நம்ம 3 கோல்ஸ் அட்டாக்கில் ஸ்கோர் பண்ணோம். சென்னை எனிஎஃப்சி அட்டாக் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே அட்டாக் பண்ணாங்க, ஒரு ப்ரெஸ்ஸிங் கேம் ஆடினாங்க. நல்லாவும் நம்ம அந்த ப்ரெஸ் பண்ண தான் நமக்கு ரிவார்ட் கிடச்சிது. அதனால தான் நம்ம 3 கோலுமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஸ்கோர் பண்ணோம். செகண்ட் ஹாஃபில் எனக்கு தெரிஞ்சு நம்ம அட்டாக்கை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு எக்ஸ்ட்ரீம் தரமான பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃபில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண அளவுக்கு நம்ம அட்டாக் பண்ணலங்க, ரொம்பவே கம்மியாக தான் அட்டாக் பண்ணோம். ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ப்ரெஸ்ஸும் பண்ணோம், நல்லாவும் அட்டாக் பண்ணி கோலும் ஸ்கோர் பண்ணோம். செகண்ட் ஹாஃபில் நம்ம ப்ரெஸ்ஸும் அவ்வளோவா பண்ணல, பட் நம்ம அட்டாக் க்ரியேட்டிங் சான்சஸ் க்ரியேட் பண்ணது ரொம்பவே கம்மி தான் நான் பார்க்குறேன். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரஃபா, ஜார்டன் முறை, அப்புறம் ரஹீம் அலி இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சென்னை எனிஎஃப்சி ஆல் ஓவராக அட்டாக்ல இந்த மேட்ச்சில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே சென்னை எனிஎஃப்சியோட டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கருவோமே. சென்னை எனிஎஃப்சியோட டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை எனிஎஃப்சியோட டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி ஆவரேஜ் தான் சொல்லிடணும். சென்னை எனிஎஃப்சி டிஃபென்ஸ் 3 கோலை கன்சிடர் பண்ணாங்க. அதில் 2 கோல் ஒரு எக்ஸ்ட்ரானரி கோல்ஸ்ன்னு சொல்லி தான் ஆகணுங்க.
அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோல் அஜித் அது தேவையில்லாத பெனால்ட்டி கன்சிடர் பண்ணமோ சென்னை எனிசின்னு தோணுது. பட் சென்னை எனிசியோட டிஃபென்ஸ் ஆவரேஜ் தான், நம்ம சில மெயினான டிஃபென்ஸ் பிளேயர்ஸை மிஸ் பண்ணோம் அதை சொல்லி தான் ஆகணும். ரியான் எட்வர்ட்ஸ் அண்ட் ஆகாஷ் மோனா அவங்க ரெண்டு பேரும் இல்லாத நம்ம டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ டிஃபென்ஸில் இன்னும் நல்லா பண்ணுவோம். பட் இந்த மேட்ச்சில் நம்ம டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான். சென்னை எனிச்சு ஆல் ஓவராக அட்டாக்ல நல்லாவே பண்ணாங்க, டிஃபென்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை எனிச்சியோட ஆல் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சென்னை எனிச்சியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி இருந்துச்சு, சென்னை எனிச்சியோட அட்டாக் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.